ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசிபலன் சேனலில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கும்ப ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, என்ன மாதிரியான பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி அன்பர்களை, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லுறவு காணப்படுங்க, திருமண முயற்சிகள் கைகூடும், உங்களுடைய உத்தியோகத்தில் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஊக வணிகம், குதிரை ரேஸ் மற்றும் லாட்டரி டிக்கெட் போன்றவற்றின் மூலமாக நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களால் நிச்சயம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பீடு போன்றவற்றில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது. உங்களுடைய குடும்பம் மற்றும் காதல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது, இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கும்பராசி இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் காதல் வயப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகளவிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதலர்களுக்கு இடையே மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். காதலர்கள் வெளியூர்களுக்கு சென்று இன்புற்று இருக்க இந்த செப்டம்பர் மாதம் உகந்த மாதமாகவே இருக்க போகிறது. திருமணத்திற்கு காத்திருப்பவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நல்லுறவு நீடிக்கும். குழந்தை மற்றும் வீட்டு பெரியவர்களுடனான உறவு நிலை பலப்படுங்க. திருமணமான தம்பதிகளுக்கிடையே வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட சுக்கிரன் பூஜையை செய்து பலன் பெறலாம். உங்களுடைய நிதி நிலைமை இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு வாய்ப்பு இருப்பதற்காக இந்த மாதம் அதிக முயற்சியின்றி எதிலையுமே நீங்கள் பணத்தையும் சம்பாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதன் வாயிலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்மடங்கு பணம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஊக வர்த்தகங்களான பங்கு மற்றும் கிரிப்டோ கரன்சியின் முதலீடு செய்து அதிக லாபத்தையும் பெறுவீங்க. புதிதாக மணமான தம்பதிகளுக்கு ஆடை அணிகளின் மற்றும் தங்க நகைகள் இருப்பது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படலாம். வீடு பராமரிக்கிறது, வீட்டிற்கு வெண்ணம் அடிக்கிறது மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறது தொடர்பாக செலவினங்கள் ஏற்படலாங்க. அதனால் செலவுகளை சற்று கவனமுடன் செய்வது அப்படிங்கிறதும், குறிப்பிட்டு செய்வது அப்படிங்கிறதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகளை தீர துர்கா பூஜை செய்து நீங்கள் பலன் பெறலாம். உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே, அங்கீகாரம் பெற கடினமான உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆயத்த ஆடை மற்றும் பயணம் சார்ந்த துறைகளில் பணிபுரியறவங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உயர்வு காண போறீங்க. நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பெற இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் நீங்கள் மூலதனத்தை முதலீடு செய்வீங்க, அதன் மூலமாக லாபத்தையும் காணப்போகிறீங்க. தங்கம் மற்றும் பிளாட்டினம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவங்க அதிக லாபம் கிடைக்கப்பெறப் போகிறீங்க. கணினி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் கடந்த மாதத்தை விடவும் 2 மடங்கு பணவரவை பெறப்போகிறாங்க. தொழில் வல்லுநர்கள் உயர்கல்வித்துறை, மருத்துவத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைகளை இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் தங்களுடைய தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு உத்தியோக உயர்வும் உண்டு. தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் தயாரிக்கும் துறையில் பணிகளை இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்களுக்கு தன நிலையில் நல்ல உயர்வும் ஏற்பட போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை கிடைக்க ராகபூச்சி செய்து பலன் பெறுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம். தலைவலி, காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் போன்ற உடல் உபாதை
பாதைகள் ஏற்படும் நேரம் இது. சரியான உணவு முறையான உடற்பயிற்சி போதுமான ஓய்வு உங்கள் ஆரோக்கியத்தை காக்க உதவும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட செவ்வாய் பூஜை செய்து பலன் பெறுங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வி பயில்வாங்க. அதனால் அவர்களினுடைய கிரகிக்கும் திறன் கூடும் அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றியும் பெறுவீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கிணங்க. கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு படிப்பில் வெற்றியும் காணப்போகிறாங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்களின் உதவியுடன் தங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றியும் பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பயணங்களில் ஒவ்வொரு அடியும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். பணியிடத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழிலில் பெரிய அளவில் முதலீடு செய்யவும் வேண்டாம். உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிலைகளிலிருந்து அப்படியே சென்றுவிடும். குரு சனி புதன் வக்ர நிலையில் பயணம் செய்கிறதுனால புதிய வண்டி வாகனம் திருமண முயற்சிகளை சற்று நாளைக்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்கலாம். வீடு கட்ட முயற்சியும் செய்யலாம். ஏழரை சனி கொடுக்கக்கூடிய படிப்பிணைகளை ஏற்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு இது நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூரில் சென்று படிக்க வாய்ப்புகளும் வரும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாகவே இருங்க. நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. கால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். இந்த மாதம் அதிக விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் இருப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமில்லாமல் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக சனி பகவானின் தாக்கம் குறையலாம். பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் எள்ளு கிழந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு அளித்து வர அனைத்து வித தீமைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 24 25 26 இந்த 3 தினங்களும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க.